நேற்றுங்கிறது இறந்து போன ஒண்ணு அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது பிறக்க போற ஒண்ணு அது பிறக்குமா பிறக்காதா நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் நம்ம சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவ நம்ம கொடுத்த வரப்பிரசாதம், அதை நம்ம வீணாக்க கூடாது. சமையல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெல்ல கிளிக் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறது ரொம்பவே சுவையான ஹெல்தியான வெண்டைக்காய் பக்கோடா தான். பாருங்க இது எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. இதுல நீங்க லைட்டா லெமனை பிழிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வெண்டைக்காய் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட விதையை வந்து நம்ம எடுக்க வேண்டாம், விதையோடவே போடுங்க. அதுவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த கிராஸ் வாக்கில் நீங்கள் வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி நீள நீளமாக விதையும் வந்து வீணாகாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடலை மாவு, அரிசி மாவு. நீங்கள் 3 ஸ்பூன் கடலை மாவு போடுறீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போடணும். அந்த ரேஷியோவில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் குழம்பு மசால் தூள். இது எப்படி பண்ணணுங்கிறது என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறது. ஒரு பவுலில் வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. இதில் வந்து 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நான். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் குழம்பு மசால் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா இதில் தண்ணி தெளிச்சு விடுங்க. லைட்டா போட்டா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணலாம். கடாயை வச்சுருக்கேன், கடாய் சூடாயிடுச்சு. வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை போடலாம். இதை கொஞ்சம் பிரித்து விட்ட மாதிரி போடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள், கருகிடாமல். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காய் வழவழன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் ரொம்பவே நல்லது. பாருங்கள் இது நுரையெல்லாம் அடங்கி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கிற வெண்டைக்காவும் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றா ஃபுல்லாக ஜாம் ஆகிக்கும்.
அது வேகாது. ஸோ பிரித்து விட்டு போடுங்க. இது நல்லா குக்க ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இது நல்லா எண்ணெய் வடியட்டும், அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான வெண்டைக்காய் பக்கோடா தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.